போராட்டத்தை காட்டி பெரும்பான்மை இந்து மக்களை அணி திரட்டுவது என்கிற அந்த இந்து போலரைசேஷன், அதற்கு இது பயன்படும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வட மாநிலங்களில் கை கொடுத்திருக்கிறது. எட்டு வழிச்சாலை போட போறேன்னு விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கலாம். அந்த கதறக்கூடிய விவசாயிகளின் 99 விழுக்காடு பேர் இந்துக்கள். அதற்கு தடையாக இருப்பது எது என்றால் முஸ்லிம் போராட்டம் அல்ல, அதற்கு தடையாக இருப்பது மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் நடத்தி கொண்டிருக்கிற வெகுமக்கள் போராட்டம். அப்ப ஈழத்தமிழர்களுக்கு நீ எந்த பார்வை வைத்து அணுகிறாயோ அதே பார்வையை எதிர்ப்பிக்க முடியாது. அந்த நியாயம் இங்கே பொருந்தாது. கையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான், காவல்துறை முன்னாலேயே சுடுகிறான். காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறான். இதை ஒரு முஸ்லீம் அமைப்பில் ஊறி திளைத்த ஒரு பையன் வந்து செய்ய முடியுமா? மனது உடைந்திருக்கிறது, அதனால் பேருந்துகள் உடைக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய தாக்குதலையே நடத்தி இருக்க வேண்டும், ஆனால் ஒரு சின்ன தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறோம். பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் இருக்கக்கூடிய அரங்குகளில் நடத்தப்பட வேண்டிய நிகழ்வுகள், பல்கலைக்கழகத்திற்கு வெளியே அரங்கத்தை பிடித்து நடத்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஏபிவிபிக்கோ விவேகானந்தர் பெயரில் இயங்குகிற வலதுசாரி அமைப்புகளுக்கோ இப்படி ஒரு நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. சென்னை பல்கலைக்கழகம் என்றாலும் ஐஐடி என்றாலும் எல்லா கல்வி நிறுவன வளாகங்களிலும் அவர்கள் குருமூர்த்தி அழைத்து வந்து கருத்தரங்கம் நடத்த முடியும், சுப்பிரமணிய சுவாமியை அழைத்து வந்து கருத்தரங்கம் நடத்த முடியும், ஏன் எச்சராஜாவையே அழைத்து வந்து கருத்தரங்கம் நடத்த முடியும். நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் அங்கே பேச போனால் அந்த அரங்கத்தில் வந்து தகராறு செய்து அந்த நிகழ்வை அவர்களால் சீர்குலைக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வளாகமாக அந்த வளாகங்களை மாற்றிவிட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வளாகத்திற்கு வெளியேதான் நிகழ்ச்சி நடத்த வேண்டிய நிலைக்கு நம்முடைய மாணவர் அமைப்புகள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அதனால்தான் சென்னை பல்கலைக்கழக மாணவர் அமைப்பாக இருந்தாலும் அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் என்று சென்னை பல்கலைக்கழக மாணவர்களால் நடத்தப்படுகிற ஒரு அமைப்பாக இருந்தாலும் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அந்த அமைப்பால் நிகழ்வை நடத்த முடியவில்லை. பக்கத்தில் இருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த நிகழ்வில் குடியுரிமை திருத்த சட்டம், அது தொடர்பான மாணவர் போராட்டம் குறித்து பேச சொல்லியிருக்கிறாங்க. மோடி அரசு அமைந்து கடந்த 6 ஆண்டுகளில் எத்தனையோ சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய 100 ஆண்டுகால கனவுகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்களினுடைய திட்டங்கள் நிறைவேறும் போது, சட்டங்கள் செயல் வடிவம் பெறும்போது அதை விளக்குவதற்காக அவர்கள் எந்த முன்னெடுப்பையும் செய்ததில்லை. முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தார்கள். முத்தலாக் தடை சட்டம் ஏன் கொண்டு வந்தோம் என்று மிஸ்டு கால் கேம்பெயின் நடத்தினார்களா? இல்லை. முத்தலாக் தடை சட்டத்தினுடைய அவசியம் என்ன என்பதை வீடு வீடாக போய் விளக்குங்கள் RSS தொண்டர்களே, பாஜக தொண்டர்களே என்று சொன்னார்களா? இல்லை. காஷ்மீர் 370 பிரிவை ரத்து செய்து, சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். நாடாளுமன்றத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதை விளக்குவதற்காக ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை அவர்கள் முன்னெடுத்தார்களா என்றால் இல்லை. அவர்கள் என்னப்படி பாபர் மசீதை அபகரித்துக் கொண்டார்கள், அந்த அபகரித்தது சரிதான் என்று விளக்குவதற்காக இப்போது அவர்கள் ஒரு வெகுமக்கள் இயக்கத்தை இப்போது முன்னெடுத்தார்களா என்றால் இல்லை. அண்மை காலத்தில், கடந்த 6 ஆண்டு காலத்தில் அவர்கள் எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், ஆனால் அவற்றை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கொண்டு வந்தார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளத்தால் குமுறிக்கொண்டிருந்தார்கள், பொது சமூகத்திடம் ஒரு கனத்த மௌனம் நீடித்துக் கொண்டிருந்தது, அவர்கள் அடுத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு போய்விட்டார்கள். ஆனால்
அப்படி போனவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு, நிறைவேற்றியதோடு போகாமல் முத்தலாக் தடை சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு போனது போல், காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்துவிட்டு போனது போல், இப்படி நிறைய போனது போல் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு ஏன் போகவில்லை? ஏன் மிஸ்டிகால் கேம்பை நடத்துகிறார்கள்? ஏன் வீடு வீடாக அந்த சட்ட திருத்தத்தால் இந்தியர்கள் யாருக்கும் பாதிப்பில்லை என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள்? ஏன் துண்டறிக்கை கொடுக்கிறார்கள்? ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் நின்று கொண்டு கூட்டம் போட்டு இந்த சட்ட திருத்தத்தை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? வரலாற்றில் முதல் முறையாக தாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை ஆதரித்தே தாங்களே ஏன் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? அங்கேதான் பார்க்க வேண்டும். இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து வெகுமக்கள் போராடினார்கள், குறிப்பாக மாணவர்கள் போராடினார்கள். போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செல்வாக்கு இருக்கிறது. அந்த வலிமைக்கு மோடி அரசு அஞ்சுகிறது, அமித்ஷா என்கிற இரும்பு மனிதரே அஞ்சுகிறார். இரும்பு மனிதர் என்று அமித்ஷாவை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களே இன்றைக்கு அஞ்சுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை ஆதரித்து, இந்த சட்ட திருத்தத்தை விளக்கி எதிர்கட்சிகள் பொய் சொல்கிறார்கள், நம்பாதீர்கள் நம்பாதீர்கள் என்று சொல்லி நாடு முழுவதும் ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலைக்கு அவர்களை தள்ளியிருக்கிறார். அதனால் தான் மாணவர் போராட்டத்தை அவர்கள் சமூக விரோதிகள் நடத்துகிற போராட்டம் என்று திசை திருப்பவும் செய்கிறார்கள். அதனால்தான் மாணவர்கள் போராட்டத்தில் தினமும் ஒரு தீவிரவாதியை அனுப்பி துப்பாக்கி சூட்டை நடத்துகிறார்கள். கூர்ந்து கவனித்தால் தெரியும் அவர்கள் எந்த போராட்டத்துக்கு அஞ்சுகிறார்கள். இந்த போராட்டமும் கூட அவர்களுக்கு என்ன விருப்பம் என்றால், இந்த போராட்டம் கூட முஸ்லீம்கள் மட்டுமே கூடி முஸ்லீம்கள் மட்டுமே எதிர்த்து முஸ்லீம் அடையாளத்தோடு அதை சுருங்கிவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள். முஸ்லீம் அடையாள அரசியல் என்பதை முஸ்லீம்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ பாஜக விரும்புகிறார்கள். முஸ்லீம் வெகுமக்கள் போராட்டம் என்பதை முஸ்லீம்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ RSS விரும்புகிறது. ஒரு பொது இடத்தில் முஸ்லீம்கள் திரண்டு தங்களுடைய அடையாளத்தோடு வெளிப்படுவதை முஸ்லீம் அமைப்புகள் விரும்புகிறதோ இல்லையோ இந்துத்துவ வலதுசாரி அமைப்புகள் அதை விரும்புகிறார்கள். ஏனென்றால் சிறுபான்மை மக்களின் திரட்சியை காட்டி, சிறுபான்மை மக்களின் ஒருங்கிணைவை காட்டி, சிறுபான்மை மக்களின் போராட்டத்தை காட்டி பெரும்பான்மை இந்து மக்களை அணி திரட்டுவது என்கிற அந்த இந்து போலரைசேஷன், அதற்கு இது பயன்படும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வட மாநிலங்களில் கை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த போராட்டம் வெறுமனே முஸ்லீம்கள் என்கிற வடிவத்தோடு சுருங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அது சுருங்காமல் அது வெகுமக்கள் போராட்டமாக வெடித்து, பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டமாக வெடித்து, இது ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறது என்னும் போது அவர்கள் அச்சப்படுகிறார். நுட்பமா பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்ப திரும்ப ஊடகங்கள் முஸ்லீம்கள் போராட்டம் முஸ்லீம்கள் போராட்டம் என்றே தான் இதற்கு வண்ணம் கொடுக்கிறார்கள். மக்கள் ஒற்றுமை மேடை என்று ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் கீழ் பல கட்சிகள், தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, கடந்த வாரம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து மனித சங்கிலி போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம். அதில் முஸ்லீம்களும் பங்கேற்றார்கள். ஜனநாயக சக்திகள் முன்னெடுக்கிற போராட்டத்தில், பொதுவான அனைவரும் சேர்ந்து நடத்துகிற போராட்டத்தில் முஸ்லீம்களும் பங்கேற்றார்கள். அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஊடகங்கள் எப்படி அதற்கு செய்தி கொடுக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய அமைப்புகள் மனித சங்கிலி, இஸ்லாமிய அமைப்பு போராட்டம் என்று அதற்கு வடிவம் கொடுக்கிறார்கள். என்ன நோக்கம்? பொதுவில் யாரும் இதற்கு போராடவில்லை, வெகுமக்கள் யாரும் இதை எதிர்க்கவில்லை, முஸ்லீம்கள் மட்டும்தான் எதிர்க்கிறார்கள், முஸ்லீம்கள் மட்டும்தான் போராடுகிறார்கள் என்கிற இந்த கருத்தை ஊடகங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதனுடைய பின்னணி என்ன? ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? முஸ்லீம்கள் போராடவே கூடாதா, முஸ்லீம்கள் போராடின குற்றமா அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. முஸ்லீம்கள் போராடணும், முஸ்லீம்கள் போராடின குற்றம் இல்லை. ஆனால்
இது முஸ்லிம் போராட்டம் என்று சுருக்குவதனுடைய பின்னணி என்ன? அதை பார்த்தால் நமக்கு தெரியும். ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு கருத்து கணிப்பு ஊடகங்களில் பெரிய தலைப்பு செய்தியாக வெளியிடப்பட்டது. என்ன கருத்து கணிப்பு? இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாட்டு மக்களினுடைய பெரும்பான்மை மக்கள், பொதுமக்கள் ஆதரிக்கிறார்கள், முஸ்லிம்களில் பெரும்பான்மையினர் எதிர்க்கிறார்கள். கருத்து கணிப்பு 120 கோடி மக்கள்கிட்ட எவ்வளவு பேர்த்தமா கருத்து கணிப்பு எடுத்தேன்னு கேட்டா 3000 பேர்த்த எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. 3000 பேரிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பை ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக வெளியிடுகிறார்கள். அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்றால், பெரும்பான்மை மக்களிடம் கருத்து கேட்டோம், பொதுமக்களில் பெரும்பான்மையினர் இந்த சட்ட திருத்தத்தை ஆதரிக்கிறார்கள், முஸ்லிம்களில் பெரும்பான்மையினர் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். இப்படித்தான் அவர்கள் இந்த சட்ட திருத்தத்திற்கான எதிர்ப்பை சுருக்க பார்க்கிறார்கள். வெறுமனே முஸ்லிம்கள் மட்டும் எதிர்க்கிறார்கள், அதுவும் ஏன் எதிர்க்கிறார்கள் என்பதற்கான காரணத்தையும் RSS பாஜக தரப்புடன் சொல்கிறார்கள். முஸ்லிம்கள் ஏன் தருமா எதிர்க்கிறார்கள்? இந்த சட்ட திருத்தத்தில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு இந்தியர் இதில் பாதிக்கப்பட்டார் என்று சொல்ல முடியுமா என்று அவர்கள் திரும்ப திரும்ப சவால் விடுவதனுடைய பின்னணி என்ன? அதற்கும் பின்னணி இருக்கிறது. முஸ்லிம்கள் இதில் பாதிக்கப்பட போவதில்லை, இந்திய முஸ்லிம்கள் குறித்து இந்த சட்ட திருத்தத்தில் ஒரு வரி கூட இல்லை. இந்த சட்ட திருத்தமே இஸ்லாமிய நாட்டில், பாகிஸ்தான் என்கிற முஸ்லிம் நாட்டில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் அவர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் நம்முடைய நாட்டை நோக்கி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தால், அதாவது முஸ்லிம் நாட்டில் பாதிக்கப்பட்ட இந்துவுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இங்குள்ள முஸ்லிம் எதிர்க்கிறான் பார் என்று கருத்தை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது எந்த ரூட்ல போய் முடியும்? அப்ப இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்துவுக்கு, ஒரு காமன் மேன், அந்த இந்துவனுடைய மனநிலையிலிருந்து பாருங்க, அவன் என்ன புரிஞ்சுப்பான்? பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, அங்கே விடுதலையை அடையும் போது, பிரியும் நாடு பிரியும் போது 20 விழுக்காடு இருந்த இந்துக்கள் இப்போது 1 விழுக்காடாக சுருங்கிட்டாங்களா? அந்த அளவுக்கு அங்கே ஒடுக்குமுறை நடந்திருக்குது, கொடூரம் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட இந்துக்கள் இங்கே ஓடி வந்திருக்காங்க, தஞ்சமடைந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கு இங்கே உள்ள முஸ்லீமே எதிர்க்கிறான். அப்போ இந்த சட்டத்திருத்தத்தை நம்ம ஆதரிக்க வேண்டியதான். அப்போ சிறுபான்மையினர் இதை எதிர்க்கிறார்கள், முஸ்லீம்கள் மட்டுமே எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி இந்து மக்களை அணி திரட்டுவதற்கான உத்தியாக பாஜக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு அவர்களுக்கு இடையூறாக இருக்கிற போராட்டம் எது? அவர்கள் இந்த கோணத்தில் கருத்தை விதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இப்படிப்பட்ட சிந்தனை போக்கை நாட்டு மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு தடையாக இருப்பது எது என்றால், முஸ்லிம் போராட்டம் அல்ல, அதற்கு தடையாக இருப்பது மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள் போராட்டம். அதனால தான் அவன் ஆயுதத்தை தூக்கி ஆள் அனுப்புறான், அச்சுறுத்துகிறான், போராடாதே, போராடினால் சுட்டு தள்ளுவேன் என்று. அவனுடைய வளாகத்தில் வளர்ந்த, மதவெறி ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒவ்வொரு சிறுவனையாக பிடித்து அனுப்புகிறான், சிறுவனையாக பிடித்து அனுப்புகிறான். எப்படிப்பட்ட கொடூரம்! இது மிக நுட்பமான அரசியல். இந்த அரசியலை நாம் புரிந்து கொண்டால்தான் பாஜக எதிர்ப்பு என்பதை எந்த வடிவத்தில் நடத்த வேண்டும், RSS எதிர்ப்பு என்பதை எந்த வடிவத்தில் நடத்த வேண்டும் என்ற தெளிவு நமக்கு கிடைக்கும். பாஜக முதல்ல இதை எப்படி அணுகுது? இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த நாளிலிருந்து இன்றைய பொழுது வரை அவன் ஒரு வரி கூட மாற்றி பேசவே இல்லை. ஒரே ஒரு வரியைத்தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிற நாம் பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் ஒரே காரணத்தில் ஆணி அடித்தது போல் நின்று கொண்டிருக்கிறான். என்ன காரணம்? பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, வங்கதேசம் முஸ்லீம் நாடு, ஆப்கானிஸ்தான் முஸ்லீம் நாடு, முஸ்லீம் நாட்டில் இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டு விட்டார்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம். இதுல என்ன தப்பு? ஒரே கேள்வி. இதுக்கு சரியான மாற்று பதிலை நாம் வைப்பதுதான் தீர்வாக இருக்க முடியும். ஏன்னா அவன் இந்த கருத்தை யாரை நோக்கி சொல்றான்? முஸ்லிம்களை நோக்கி சொல்லல, கிறிஸ்தவர்களை நோக்கி சொல்லல, இதர சிறுபான்மையினரை நோக்கி சொல்லல. அவனுடைய கோணம் என்பதும் அவனுடைய பார்வை என்பதும் பெரும்பான்மை.
அவன் வெறும் இந்து என்று சுருக்கினால் அம்பலப்பட்டு விடுவான் என்பதனால் சீக்கியர் கிறிஸ்தவர் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டான் இதுக்குள்ள. ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதோ சீக்கியர்களை பாதுகாப்பதோ பௌத்தர்களை பாதுகாப்பதோ அல்ல அவனுடைய நோக்கம். அவனுக்கு நோக்கம் என்பது அவனுடைய இந்துத்துவ அஜெண்டாவை செயல்படுத்துவது, இந்து வாக்குகளை ஒருங்கிணைப்பது, முஸ்லிம் வெறுப்பை விதைப்பது என்கிற அந்த ஒரே வரிதான். அந்த ஒரே வரியில் நின்று கொண்டுதான் இதை செய்கிறான், தெளிவா செய்கிறான். சொன்னதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப. இரண்டு மாதமாக அவன் சொல்வது இதுதான், ஒரே வரிதான். அங்கே இந்துக்கள் சிறுபான்மை, முஸ்லிம்கள் பெரும்பான்மை, முஸ்லிம் அரசு, அந்த அரசு இந்துக்களை ஒடுக்குகிறது, அந்த இந்துக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக நம்முடைய நாட்டை நோக்கி ஓடி வருகிறார்கள், அவர்களுக்கு குடியுரிமை தருகிறோம், இதில் என்ன தப்பு? இங்கு இருக்கக்கூடிய பொது இந்துவுக்கு இந்து வந்து சரிதான, இதில் என்ன தப்பு இருக்கு? இதில் என்ன தப்பு இருக்கு? முஸ்லீம் நாட்டில் எப்படி ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படுவான் அப்படிங்கிற கேள்வி ஒரு சாதாரண ஒரு காமன் மேனு கேளும். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அது ரொம்ப முக்கியமானது. பிரிவினை அடையும் போது அங்கே 20 விழுக்காடு இருந்த இந்துக்கள் ஒரு விழுக்காடாக சுருங்கிவிட்டார்கள். இங்கே சிறுபான்மையினர் இருந்த விழுக்காட்டை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் பெருத்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய நாட்டில் சிறுபான்மையினரை சமமாக நடத்துகிறோம், அதிகாரம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறோம், உரிமை பெற்ற மக்களாக வைத்திருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் அப்படி செய்யவில்லை. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் நாட்டில் முஸ்லிம்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள், உரிமை பெற்று வாழ்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில், வங்கதேசத்தில், ஆப்கானிஸ்தானில் இந்துக்கள் இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப அவன் சொல்வது இந்த வாதத்தில்தான், இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சரி, இப்ப இனச்சுத்திகரிப்பு என்பது சாதாரண குற்றம் அல்ல, அது ஒரு மிகப்பெரும் குற்றம். எந்தெந்த நாடுகளில் பெரும்பான்மை வாதத்தால் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டார்களோ, இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டார்களோ, இனப்படுகொலை செய்யப்பட்டார்களோ, தங்களுடைய மொழியை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, மதத்தை பின்பற்ற முடியாமல் விரட்டப்பட்டார்களோ, உடனே விரட்டப்பட்டாங்க அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுத்தோம் அப்படின்னு இன்னொரு நாடு குடியுரிமை கொடுத்ததோட விட்டுறதில்லை. அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பும் சரி தொலைஞ்சு போறான்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டில் போய் தஞ்சமடைந்து அத்தோடு தன்னுடைய பணியை முடித்துக் கொள்வதில்லை. என்ன நடக்குது? ஈழத்தமிழர்கள் விரட்டப்பட்டார்கள், அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் விரட்டப்பட்டார்கள். ஒரு பேரினவாதம், ஒரு பெரும்பான்மை வாதம் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை விரட்டிவிட்டது. விரட்டப்பட்ட ஈழத்தமிழர்கள் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கும் சிதறி போய் வாழ்கிறார்கள். அங்கே போய் வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம், தான் உண்டு தன் சுத்தம் உண்டு என்று சொல்லி விட்டார்களா? என்ன செய்றாங்க? அல்லது அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற நாம் அதோடு சுருங்கி விட்டோமா? இலங்கை அரசின் மீது பன்னாட்டு விசாரணை கோருகிறோம். ஐநா மன்றத்தின் கதவை போய் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் தட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை எந்தெந்த வகையில் இன சுத்திகரிப்பு செய்தது, எப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளை செய்தது, இலங்கை அதிபராக இருந்தவர்கள் எப்படியெல்லாம் தமிழர்களை ஒடுக்கினார்கள், அதற்கு தண்டனை வழங்க வேண்டும், பன்னாட்டு விசாரணை வேண்டும், ஐநாவை போய் நடவடிக்கை எடு என்று பன்னாட்டு விசாரணை கோருகிறோம், ஐநா மன்றத்தினுடைய கதவை தட்டுகிறோம். தொடர்ந்து அந்த நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அன்று பன்னாட்டு விசாரணை மன்றத்தில் விசாரணை கூண்டில் மியான்மர் அதிபர் ஆங் சாங் சூயி நிறுத்தப்பட்டிருந்தார். ஏன் நிறுத்தப்பட்டிருந்தார்? அவருடைய நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரான ரோஹிங்யாக்களை இனச்சுத்திகரிப்பு செய்தார் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் நிறுத்தப்பட்டிருந்தார், விசாரிக்கப்பட்டார். உலகத்தில் எந்த பெரும்பான்மை வாதம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை இனச்சுத்திகரிப்பு செய்தால், வேட்டையாடினால், விரட்டி அடித்தால் யாரும் விட்டுவிடுவதில்லை. எங்கே போய் நீதி கேட்க வேண்டுமோ, எந்த மன்றத்தை போய் அணுக வேண்டுமோ, எந்த மன்றத்தினுடைய கதவை போய் தட்ட வேண்டுமோ தட்டி கொண்டிருக்கிறார்கள். தண்டனை கிடைக்காவிட்டாலும் கூட விசாரணை என்கிற அளவிலாவது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் 20 விழுக்காடு இருந்த இந்துக்கள் ஒரு விழுக்காடாக சுருங்கி விட்டார்கள், சுருக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் அது சாதாரண குற்றமா? பாகிஸ்தான் செய்திருப்பது எப்படிப்பட்ட ஒரு போர் குற்றம், எவ்வளவு மோசமான செயல்! அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவது என்றால் பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது தானே சரியான நீதி வழங்கும் முறை. இந்த 70 ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வரலாற்றில்
இந்த பிரச்சனைக்காக பாகிஸ்தானை சர்வதேச மன்றத்தில் அம்பலப்படுத்த வேண்டும் என்று ஐநா கதவை தட்டியது உண்டா? பாஜக தன்னுடைய அரசியல் வரலாற்றில் தன்னுடைய பொதுக்குழுவிலோ செயற்குழுவிலோ இந்த பிரச்சனையை மையப்படுத்தி பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும், இந்துக்களை 20 விழுக்காடு இருந்த இந்துக்களை 1 விழுக்காடாக சுருக்கிவிட்டார்கள், அதற்கு உரிய பதிலை பாகிஸ்தான் சொல்லியாக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டதுண்டா? இப்போது ஆட்சியே உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் செயற்குழுவிலும் நிர்வாக குழுவிலும் கூட போட வேண்டாம், நாடாளுமன்றமே உங்களினுடைய பெரும்பான்மை வலிமையில் தான் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் போடுங்கிற ஒரு தீர்மானத்தை போடு, பாகிஸ்தான் மீது சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், ஒரு தீர்மானத்தை போடு பார்ப்போம். ஏன் போட மாட்டேன்? அப்ப பாகிஸ்தானுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி நீதி கொடுப்பேன்? இங்கே குடியுரிமை கொடுப்பதா அவர்களுக்கு நீதி? இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கவில்லை என்று கேட்டபோது இதே பாஜக என்ன சொன்னது? அவர்களை அங்கே அனுப்புவதற்கான சூழலை ஏற்படுத்துவதுதான் அவர்களுக்கான நீதியாக இருக்க முடியுமே தவிர, அங்கிருந்து அவர்கள் விரட்டிவிட்டார்கள் என்பதற்காக இங்கே குடியுரிமை கொடுத்தால் மிஞ்சியிருக்கிற தமிழர்களையும் அவன் விரட்டுவான், அவன் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதற்கு ஒத்துழைப்பு செய்தது போல் ஆகிவிடும். அந்த பிழையை நாம் செய்யக்கூடாது. அந்த மக்களை அவர்களுடைய சொந்த மண்ணுக்கு அனுப்புவதுதான் தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்குதுல பாஜகல இருந்து. அப்ப ஈழத்தமிழர்களுக்கு நீ எந்த பார்வை வைத்து அணுகிறாயோ அதே பார்வையை இது வைக்க முடியாது. அந்த நியாயம் இங்கே பொருந்தாது. அப்போ அந்த அரசுக்கு தண்டனை கொடுப்பதும் அந்த குற்றத்திற்கான விசாரணையை நடத்துவதும் அந்த மக்களை மீள அங்கே குடியேற்றுவதும் தான் உண்மையான தீர்வு என்று இலங்கைக்கு சொல்லுகிற காரணத்தையே நீ அங்க சொல்ல மாட்ட. இப்ப அது கூட பொய் என்பதை வங்கதேச அதிபர் மறுத்துவிட்டார். எங்கள் நாட்டிலிருந்து யாரையும் நாங்கள் விரட்டி அடிக்கவில்லை, நாங்கள் விரட்டி அடித்தோம் என்பதற்கான ஆதாரத்தை இந்திய அரசு தருமானால் எங்களால் மத ரீதியாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர்களை நாங்கள் திரும்ப ஏற்றுக்கொள்கிறோம், அனுப்பிவிடுங்க. இதுவரைக்கும் பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த கருத்தை இந்து மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லணும். பாஜக என்ன சொல்லுது? இந்துக்கள் 20 விழுக்காடாக இருந்தவர்கள் 1 விழுக்காடாக சுருக்கப்பட்டு விட்டார்கள், பாகிஸ்தான் என்கிற முஸ்லிம் நாடு இதை செய்து விட்டது, எனவே அந்த இந்துக்களுக்கு நீதி கொடுக்கிறோம் என்பதற்காகத்தானே இந்த சட்ட திருத்தத்தை ஆதரித்து அவர்கள் கருத்து சொல்கிறார்கள், இந்துக்களை கன்வின்ஸ் செய்கிறார்கள். அப்படி என்றால் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு நீதி வழங்குவது என்பது பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கு தண்டனை கொடுப்பதில் தானே இருக்கிறது, அதையே நீ செய்யவில்லை என்கிற கேள்வியை வைக்கும் போதுதான் ஒரு இந்து சிந்திப்பான். சரிதானே? அதை விட்டுட்டு நாம இந்த சட்ட திருத்தத்துக்கு வேற என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது சிறுபான்மையினரை பாதிக்குது, அவங்கள பாதிக்குது, இவங்களை பாதிக்குது, அதெல்லாம் இருக்கிறது. பாஜக மிக மிக தந்திரமாக ஒவ்வொரு காயை நகர்த்து, மிக மிக தந்திரமாக அவர்கள் வேண்டுவதெல்லாம், அவர்கள் விரும்புவதெல்லாம் முஸ்லிம் வெறுப்பை விதைத்து இந்து வாக்குகளை ஒருங்கிணைப்பது. எனவே முஸ்லிம் வெறுப்பு, முஸ்லிம் ஒருங்கிணைவு என்பது இன்றைக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. மைய நீரோட்டத்திலிருந்து முஸ்லிம்களை விரட்டுவதும் மைய நீரோட்டத்திற்கு முஸ்லிம்கள் வந்துவிடாமல் தடுப்பதும் தான் RSS அரசியல். பிரிவினையே அப்படி வந்ததுதான், பிரிவினை அப்படி வந்தது. இன்னைக்கு இந்த பொது போராட்டத்தை கண்டு அஞ்சுகிறது பாஜக என்றால் ஏன் அஞ்சுது? அது மெயின் ஸ்ட்ரீம். இந்த பிரச்சனை முஸ்லீமோட சுருங்கணும் பாஜக விரும்புது, ஆனா அது மெயின் ஸ்ட்ரீம்ல வச்சு விவாதிக்கப்படுது. மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஒரு பிரச்சனை வருவதை பாஜக அனுமதிக்காது, RSS அனுமதிக்காது. அது பொது பிரச்சனையாக பார்க்க கூடாது யாரும், அது முஸ்லீம் பிரச்சனையா சுருங்கணும். அப்போ நீ மாணவர்கள் போராடும் போது அது பொது பிரச்சனையாகுது, இளைஞர்கள் கையில் எடுக்கும் போது அது பொது பிரச்சனையாகுது. பல தொலைக்காட்சிகளில் கவனிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பேசும் போதெல்லாம் அர்ஜுன் சம்பத் ஒன்று சொல்லுவார், இவருக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன வேலை அப்படிம்பார். எங்க சமுதாயம் அது, உனக்கு என்ன வேலை அப்படிம்பார். அப்படின்னா என்ன பொருள்? நீ முஸ்லீம் லீக்ல இருக்க வேண்டியதானா, நீ வந்து முஸ்லீம் இயக்கத்தில் இருக்க வேண்டியதானா, இங்க என்ன உனக்கு வேலை? இது இது இந்த டோன் ஏன் வருது, இந்த டோன் ஏன் வருது? அப்போ முஸ்லீம்னா முஸ்லீம் இயக்கத்துக்குள்ள இருக்கணும், முஸ்லீம் அடையாளத்தோட சுருங்கணும், அதை தாண்டி மைய நீரோட்டத்துக்கு வரக்கூடாது, பொது நீரோட்டத்தில் அவன் கலக்கக்கூடாது என்பது RSS திட்டம். அப்படி அவன் கலந்தால் அவனை விரட்டி திரும்ப அந்த அடையாள அரசியலுக்குள் தள்ளுவது RSS திட்டம். அப்படி அடையாள அரசியலுக்குள் அவன் சுருங்கினால்தான் அந்த அடையாளத்தை காட்டி காட்டியே இவன் பெரும்பான்மை இந்து வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும். இப்படித்தான் ஒருங்கிணைச்சுட்டே இருக்கான், இப்படித்தான் ஒருங்கிணைச்சுட்டே இருக்கான். பிரிவினை எப்படி வந்துச்சு?
ஜின்னா கேட்டு வந்துச்சா, இந்த நாடு டூ நேஷன் தியரியை முன்வைத்ததே ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் தான். ஜின்னா முஸ்லீம் லீடரே கிடையாது, முதல்ல முஸ்லீம் லீக் அவர் தொடங்கிய கட்சியும் கிடையாது. 1906 தொடங்கப்பட்ட கட்சி முஸ்லீம் லீக். ஜின்னா எப்போ தருமா சேர்ந்தாரு, 1937 தான் சேர்ந்தார். அந்த கட்சி தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த கட்சியில போய் ஜின்னா சேர்றார். அந்த கட்சி தொடங்கும் போது ஜின்னாவுடைய கருத்து என்னன்னா, இப்படி எல்லாம் தொடங்கக்கூடாது, இது முஸ்லீம்களை தனிமைப்படுத்தும் என்கிற கருத்தை முன்வைத்தவர். நாம காங்கிரஸ்ல தான் இருக்கணும், இது பொது கட்சி, பொது கட்சியில தான் பயணிக்கணும் என்று சொல்லி முஸ்லீம் லீக் என்கிற ஒரு அடையாள ரீதியாக ஒரு கட்சி தொடங்கப்படும் போது அதில் முரண்பட்டு அதை செய்யக்கூடாது என்று சொன்னவர் 20 ஆண்டுகள்ல அந்த கட்சிக்கு தலைவராக. எப்படி நடந்துச்சு இந்த மாற்றம், எப்படி நடந்துச்சு? அந்த கட்சியில் போய் சேரும் நிலைக்கு தள்ளப்பட்டார். காங்கிரஸில் இருக்கக்கூடிய இருந்த இந்த பாஜகவினுடைய ஜனசங்கத்தினுடைய முன்னோடிகள் அவர்களுடைய ஆதிக்கம் தான் அங்க மேலோங்கி இருந்தது. பெரியார் ஏன் வெளியே வந்தாரு, காங்கிரஸ்காரர் தானே, காங்கிரஸ் தலைவர் தானே, தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியே வந்தார், எதிர்த்து வெளியே வந்தார். வெளியே வந்து இவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதே காரணத்திற்காக சின்ன வெளியே போய் ஏற்கனவே தொடங்கப்பட்ட முஸ்லீம் லீக்ல போய் சேர்ந்தார். அப்போ முழுக்க முழுக்க மைய நீரோட்டத்திற்கு யாரும் வந்துவிடக் கூடாது, அது தம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அப்படி தெளிவாக இருப்பதனால்தான் இந்த அத்தனை அம்சங்களும் நடக்குது. இப்ப இதுக்கும் அவர்கள் ஒரு பொது அடையாளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ போராடுகிறவர்கள் எல்லாம் சமூக விரோதிகள், இந்த சட்ட திருத்தத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தேசத்தை எதிர்ப்பவர்கள், போராட்டத்தை பங்கேற்பவர்கள் தேசத்தை எதிர்ப்பவர்கள். அப்ப தேசத்தையே எதிர்ப்பவர்கள் அவர்களை போய் நீங்கள் சுட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பாஜக எம்எல்ஏ பேசுறார். அடுத்த நாளே ஒருத்தன் துப்பாக்கிட்டு போய் சொல்றான், அடுத்த நாள் ஒருத்தன் சொல்றான், அடுத்த நாள் ஒருத்தன் சொல்றான், 3 நாள்ல 3 துப்பாக்கி சொல்லு. ஜாமியா மில்லியா மாணவர்கள் போராட்டத்தில் 3 நாளில் 3 நாளும் துப்பாக்கி சூடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவன் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வருகிறான். ஆனா இங்க நம்முடைய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு, முஸ்லிம் பயங்கரவாதம் வளர்ந்துகிட்டு இருக்குது, இஸ்லாமிய தீவிரவாதம் தலையெடுக்குது, அதை திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தூண்டிவிடுது, முஸ்லீம்கள் தரப்புல இருந்து தவறுகள் செய்தால் அதை கண்டிப்பதற்கு கூட இவர்களுக்கு மனமில்லை, இவங்க தான் அதை என்கரேஜ் பண்றாங்க, கள்ள மௌனம் காக்கிறார்கள் என்று ஒரு அபாண்டமான ஒரு பழியை சுட்டி போடுறாரு. தமிழ்நாட்டை அவங்க அந்த அடிப்படையில் தான் குறிவைக்கிறாங்க, தமிழ்நாட்டையும் அந்த திசையில் நகர்த்துகிறார்கள். முஸ்லீம் வெறுப்பை காட்டி இந்துக்களை ஒருங்கிணைக்கிற அதே அரசியல், இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களின் எதிரி இவங்கெல்லாம், இப்படிப்பட்ட குரல் ஒலிக்குது. ரஜினியினுடைய பேச்சும் அந்த தன்மை தான். ராஜேந்திர பாலாஜி, ரஜினிக்கு தொடர்ச்சியாக ராஜேந்திர பாலாஜி பேசுவதும் அதனுடைய தொடர்ச்சி தான். மீண்டும் மீண்டும் இந்து வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு முஸ்லீம் வெறுப்பை காட்டுவது, இல்லாத ஒன்றை காட்டி தங்களுடைய ஆதாய அரசியலை நிகழ்த்துவது என்கிற கோட்டிற்கு வந்து விட்டார்கள். இதை எப்படி நாம எதிர்கொள்ளணும், எதிர்கொள்வதற்கு நமக்கு பெரிய தெளிவு தேவைப்படுது, உண்மையை சொல்லணும், போட்டு உடைக்கணும். இந்த 70-72 ஆண்டுகளில் விடுதலை இந்தியாவில் ராஜேந்திர பாலாஜி சொல்வது போல், அல்லது எச் ராஜா சொல்வது போல், பாஜகவினர் சொல்வது போல், முஸ்லீம் பயங்கரவாதம் வளர்ந்து விட்டது, அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. உண்மையா? 70 ஆண்டுகளில் முஸ்லீம்களில் இருந்து குற்ற செயல் செய்தவர்கள் உண்டா? உண்டு. பயங்கரவாத செயல் செய்தவர்கள் உண்டா? உண்டு. தீவிரவாதத்தில் ஈடுபட்டவர்கள் உண்டா? உண்டு. கொலை செய்தவர்கள் உண்டா? உண்டு. குண்டு வைத்தவர்கள் உண்டா? உண்டு. யாரும் மறுக்க முடியாது. ஆனால் குண்டு வைத்தவன், கொலை செய்தவன், எவனாவது ஒருவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி வெளியே உண்டா? உண்டா? ஒருவன் உண்டா? இந்த விடுதலை இந்திய வரலாற்றில் 70-72 ஆண்டுகளில் குண்டு வைத்தவன், கொலை செய்தவன், வகுப்புவாதத்தில் ஈடுபட்டான், வகுப்பு மோதலில் ஈடுபட்டான் என்கிற குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரே ஒரு முஸ்லிம் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி இருக்கிறானா? தப்ப முடியாது. ஆனால் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிற வரலாற்றுக்கெல்லாம் போக வேண்டாம்,
நேற்று பார்க்கிறோம், முந்தா நாள் பார்க்கிறோம், அதற்கு முந்தைய நாள் பார்க்கிறோம், கையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். காவல்துறை முன்னாலேயே சுடுகிறான். காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. அவன் ஒரு வலதுசாரி அமைப்பை சார்ந்தவன், RSS ஊறி திளைத்தவன். இதை ஒரு முஸ்லீம் அமைப்பில் ஊறி திளைத்த ஒரு பையன் வந்து செய்ய முடியுமா? அவன் கையில் துப்பாக்கி வைத்துக் கொண்டு பாஜகவினர் நடத்துகிற போராட்டத்தில் ஒரு முஸ்லீம் அமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞன் போய் துப்பாக்கி வைத்து சுடுகிறான். காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது இந்த 70-72 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு காட்சி உண்டா? ஒரு காட்சி உண்டா? பாபர் மசூதி இடித்தார்கள், நள்ளிரவில் போய் இடிக்கல, திடீர்னு போய் இடிக்கல. இடிப்பதற்கு முன்னால் மிகப்பெரிய அளவுக்கு திட்டம் தீட்டுகிறார்கள், நாடு முழுவதும் பரப்புரை செய்கிறார்கள், பரப்புரை செய்து இடிக்கிறார்கள். இடித்து விட்டு அடுத்த கட்டமாக அவர்கள் அங்கே என்ன கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை இன்னொரு புறத்தில் கூடாரம் போட்டு செய்கிறார்கள். இப்படி ஒரு முஸ்லீம் இன்னொரு சமயத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடிக்கப் போகிறேன் என்று சொல்லி பரப்புரை செய்ய முடியுமா? பரப்புரை செய்துவிட்டு இந்த நாட்டினுடைய அத்தனை அதிகார மையங்களும் வேடிக்கை பார்க்க அந்த வழிபாட்டு தலத்தை இடிக்க முடியுமா? இடித்து விட்டு அந்த இடத்தில் முஸ்லிம் விரும்புகிற ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை செய்ய முடியுமா? இவ்வளவும் செய்துவிட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து தண்டனை பெறாமலேயே தப்பிக்க முடியுமா? தண்டனை பெறுவது என்பதையும் தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினராக முடியுமா? சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா? உள்துறை அமைச்சராக முடியுமா? பிரதமராக முடியுமா? யாரு தூண்டி யார் இங்க குற்றச்செயல் செய்கிறா? எந்த குற்றச்செயல் கண்டுகொள்ளப்படப்படுது? ராஜேந்திர பாலாஜிக்கு சவால் விட்டு கேட்கிறோம், நேரடியாக விவாதிக்க வருகிறீர்களா? எந்த குற்றச்செயலுக்கு இங்கே தண்டனை வழங்கப்படவில்லை? 1992 நடந்த பாபர் மசூதி இடிப்புக்கு இந்த பொழுது வரை தண்டனை வழங்கப்படவில்லை. 1993 மும்பையில் மிகப்பெரிய அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வேட்டையாடப்பட்டார்கள், அதில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த பொழுது வரை தண்டனை வழங்கப்படவில்லை. பாபர் மசூதி இடித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை, அது 92. நாடாளுமன்ற தாக்குதலில் 2001 நடக்கிறது, அதற்கும் 8-9 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது நாடாளுமன்ற தாக்குதல். அதில் முஸ்லீம்கள் ஈடுபட்டார்கள், அவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் பிடியில் சிக்கிவிட்டார்கள், தண்டனை வழங்கப்பட்டு விட்டது, சட்டம் தன்னுடைய கடமை செய்து விட்டது. நாடாளுமன்ற தாக்குதல் எப்படி ஒரு ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலோ அப்படித்தானே பாபர் மசூதியும் ஒரு ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், பாபர் மசூதி இடிப்போம். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு தண்டனை இல்லை, அதற்கு பிறகு நடந்ததுக்கு உடனே தண்டனை வழங்கப்பட்டு விட்டதே. மும்பை குண்டுவெடிப்பை நிகழ்த்தியவர்கள் முஸ்லீம்கள், அஜ்மல் கசாப் உள்ளிட்ட தீவிரவாதிகள் என்று தெரிந்தவுடன் அடையாளம் காணப்பட்டு தூக்கிலிடப்பட்டு விட்டார்கள். ஆனால் மும்பையில், அதே மும்பையில் முஸ்லீம்களை கொண்டொழித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டதா? இந்த பொழுது வரை தண்டனை வழங்கப்பட்டு விட்டதா? இல்லையே. இப்படி நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம், உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம், எத்தனை எத்தனை வன்செயல்கள் அன்றையிலிருந்து இந்த வரை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். RSS தடி வைத்துக் கொண்டு பயிற்சி எடுக்கிறது, ஊர் ஊராக பயிற்சி முகாம்களை நடத்துகிறார்கள். அவருடைய துர்கா வாகினி பெண்கள் அமைப்பு ஒவ்வொரு பெண்ணின் கையிலும் சூலத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார்கள், குழந்தைகளின் கையில் கத்தியை கொடுத்து வைத்து பேரணி நடத்துகிறார்கள். இப்படி ஒரு முஸ்லிம் அமைப்பு பயிற்சி எடுக்க அனுமதிக்கப்படுமா? அவர்கள் தடி வைத்துக் கொண்டு ஊர்வலம் போக முடியுமா? போக வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை, போக வேண்டும், போவதற்கு அனுமதி வேண்டும் என்கிற கோணத்தில் நாம் பேசவில்லை. போக முடியுமா என்றால் ஒரு அமைப்பு செய்கிறது, ஆனால் இன்னொரு சமயத்தை சார்ந்தவர்கள் அப்படி செய்ய முடியாது, நினைக்கவே முடியாது, கற்பனை கூட பண்ண முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட நிலைதான் இங்கே இருக்கிறது. சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் மிக எளிதாக தப்பிவிடுகிறார்கள். குஜராத் இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு கூட 30-33 பேரை எரித்து கொண்ட வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்படுகிறார்கள். விடுதலை செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து சீர்திருத்த பணிகள் செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதித்து வழிகாட்டுகிறது. சீர்திருத்த பணினா என்ன பண்ணி? RSSல போய் பணியாற்றுவது தான். அது நல்ல முலாம் பூசிய வார்த்தையில் நீதிமன்றம் சொல்லுது, சீர்திருத்த பணி செய்யணும். அவங்க இப்படி ஒரு குற்ற செயல் செய்த முஸ்லீமுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுமா சட்டத்தில், நீதிமன்றத்தில்? எவ்வளவு பாரபட்சமான அணுகுமுறை,
இப்படிப்பட்ட பாரபட்சமான அணுகுமுறை நடந்து கொண்டிருக்கும் போது முஸ்லிம்களுடைய குற்றச்செயலை கண்டுக்கிறதில்லை, முஸ்லிம்களுக்கு வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் வளர்ந்துருச்சு, இஸ்லாமிய பயங்கரவாதம் இப்படியே வளர்ந்துட்டு இருந்ததுன்னா இந்து பயங்கரவாதம் வளர்றதை தடுக்க முடியாது என்கிற பேச்சையெல்லாம் பேசுகிறார்கள்னா எதுக்காக பேசுகிறார்கள்? இஸ்லாமிய பயங்கரவாதம் வளர்ந்ததுன்னா எங்கே வளர்ந்ததுன்னு காட்டணும், இஸ்லாமிய பயங்கரவாதத்தை யார் கண்டுக்காமல் விட்டாங்கன்னு காட்டணும், எந்த பயங்கரவாதி இதுவரைக்கும் தண்டிக்கப்படாமல் விட்டுருக்கான், ஒருவனாவது கைது செய்யப்படாமல் வெளியே சுற்றுறானான்னு காட்டணும், அல்லது அப்படி சிக்கியவன் எவனுக்காவது எந்த இஸ்லாமிய அமைப்பாவது வந்து வக்காலத்து வாங்குகிறதான்னு காட்டணும். ஒரு குறிப்பு உண்டா? ஒரு குறிப்பு. மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக அடித்து படுகொலை செய்கிறான், மாடு வைத்திருந்ததற்காக அடித்து படுகொலை செய்கிறான். மாடு வைத்திருந்ததற்காக, விவசாயியாக பால் வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லீம் மாடு வைத்து வளர்க்கிறான், அவனும் அடித்து படுகொலை செய்யப்படுகிறான். இப்படி படுகொலை செய்தவனுக்கு பிணை கிடைக்கிறது, வெளியே வருகிறான். வெளியே வந்தவனை பாஜகவினுடைய மத்திய அமைச்சரே மாலை போட்டு வரவேற்கிறார். துப்பாக்கியால சுடுங்கன்னு பாஜகவை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. பாஜகவை சார்ந்தவர்கள் குற்றச்செயலை தூண்டுகிறார்கள், குற்றச்செயலை செய்தவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். அப்படி இந்த தரப்பில் ஒரே ஒரு தலைவர் குற்றச்செயலுக்கு தூண்டினார், தூண்டப்பட்டவன் போய் செய்த குற்றச்செயலுக்கு பின் அவனை வரவேற்றார்னு ஒரு குறிப்பு சொல்லுங்க. ஆம்பூர்ல ஒரு பிரச்சனை, முஸ்லிம்கள் காவல்துறையினரை தாக்கிவிட்டார்கள். சில முஸ்லீம் இளைஞர்கள், அவங்க எந்த அமைப்பை சார்ந்தவர்களும் அல்ல, தற்குறிகள், காவல்துறையினர் தாக்கப்பட்டு விட்டார்கள். பெண் காவலர்கள் எல்லாம் தாக்கப்பட்டு விட்டார்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா ஆம்பூருக்கு போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முஸ்லீம் இளைஞர்கள் சிலரால் தாக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் காவலர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து, இதை செய்தவர்கள் சமூக விரோதிகள், எந்த அமைப்பை சார்ந்தவர்களும் அல்ல, ஆனாலும் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் செய்துவிட்டார்கள் என்பதற்காக தலைமுடிகிறோம், வருத்தம் தெரிவிக்கிறோம் என்று ஒவ்வொரு காவலரையும் சந்தித்தார்கள். ஆனா பாஜகவை சார்ந்தவர்கள், இந்து முன்னணி பொறுப்பாளர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்கிற காரணத்தை வைத்துக் கொண்டு பேருந்துகளை உடைத்தார்கள், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தார்கள், மிகப்பெரிய வன்முறைகளை நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த பாதிப்புக்கு சட்டப்பூர்வமான நியாயத்தை கோருவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் சட்டத்தை அவர்களே கையில் எடுத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்தியதை நாம் பார்த்தோம். அப்போது தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக, இப்போது தெலுங்கானா ஆளுநராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தார். அவர்கிட்ட போய் ஊடகங்கள் கேட்கிறாங்க, இப்படியெல்லாம் உங்க கட்சிக்காரங்க, உங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் இப்படி வழியில போற கடையெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க, பிரியாணி அண்டாவெல்லாம் திருப்பிருக்காங்க, செல்போன் கடையை உடைச்சிருக்காங்க, பேருந்துகளை உடைச்சிருக்காங்க, இதெல்லாம் நியாயமா என்று கேட்டபோது பகிரங்கமாக ஒரு ஊடகத்தில் அவர் சொன்னது, இப்போதும் இருக்குது, சான்றுகளோடு இருக்குது, வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது, எங்கள் மனது உடைந்திருக்கிறது, அதனால் பேருந்துகள் உடைக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய தாக்குதலையே நடத்தி இருக்க வேண்டும், ஆனால் ஒரு சின்ன தாக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறோம். எவ்வளவு ரைமிங்கா சரிங்களா? அவங்க இன்னைக்கு கவர்னர், கட்சிக்காரன் எவனோ தப்பு பண்ணிட்டாங்க, நாங்க அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம், இனிமேல் இது போன்ற நடவடிக்கைகளை யார் ஈடுபட்டாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுகிற தலைமை எங்கே? எங்கள் மனது உடைந்திருக்கிறது, அதனால் பேருந்து உடைக்கப்பட்டது. சரி, ஒரு பெரிய தாக்குதலையே நடத்தி இருக்க வேண்டுமானால் ஒரு சின்ன தாக்கத்தை தான் ஏற்படுத்தினோம் என்று சொல்வது இங்க இருக்கு. அப்ப இங்க யார் வன்முறையை தூண்டுறா, வன்முறை யார் நியாயப்படுத்துறா? ராஜேந்திர பாலாஜிக்கு யார் மேல கோபம் வரணும்? இங்க எந்த பயங்கரவாதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது? இஸ்லாமிய பயங்கரவாதமா அல்லது பார்ப்பனிய பயங்கரவாதமா, ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதமா, சனாதன பயங்கரவாதமா, எந்த பயங்கரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது? எந்த பயங்கரவாதம் கண்டுகொள்ளாமல் விடப்படுகிறது? எந்த பயங்கரவாதத்திற்கு இங்கு தண்டனை இல்லை? அப்ப இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு கேட்டா தெரியும், தெரிஞ்சுதான் பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க? 29 வருஷத்துக்கு 30 வருஷமா அரசியல் செய்யறாரு ராஜேந்திர பாலாஜி, 29 வருஷமா இப்படி பேசலையே, இப்ப 1 வருஷமா தானே இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் பேசிட்டு இருக்கிறாருன்னா, அவருக்கு மேல பால் வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, ஊழல் செய்த வழக்குகள் இருக்குது, நீதிமன்றத்தில் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது,
அவர் அதனால மோடிங்கிற டாடிட்ட சரணடைய வேண்டிய நிலைமையில இருக்கிறார். அதிமுக ஆட்சி முடிய போது இனி அதிமுக ஆட்சிக்கு கனவுலையும் வராதுங்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ, அவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்ப இனி ஆட்சிக்கு வராத கட்சியில இருக்கிறத விட இன்னும் 4 ஆண்டுகள் ஆட்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிற பாஜகவில் போய் சேர்ந்து விட்டால் தன்னுடைய எஞ்சிய அரசியல் காலமும் செழிப்பாக இருக்கும் என்று அவர் ஒரு கணக்கு போட்டு காய் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதனால் எச் ராஜா ஒன்ன பேசணும்னு நினைக்கிறார், அதுக்கு முன்னாடி ராஜேந்திர பாலாஜி பேசுகிறார். இப்ப எச் ராஜா முடிக்கிறார், என்னடா இது நமக்கு போட்டு எந்தாலும் வந்து தானே. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசியலினுடைய திசை வழி போக்கை மாற்றி கொண்டிருக்கிறார். அவன் திரும்ப திரும்ப சொல்லுகிற பதம் என்பது இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்து. அப்ப இளையவர்கள் மாணவர்கள் கூடியிருக்கிறீர்கள், நாம போய் திரும்ப திரும்ப நம்முடைய சர்க்கிள்லயே வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க. அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள்னா அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களிடையுமே திரும்ப திரும்ப பேசுவது, இஸ்லாமியர்கள்ட்ட போய் பேசுவது, இந்த சட்டத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள்ட்ட போய் பேசுறது, சாதி ஒழிப்பை பத்தி தலித்துகள்கிட்ட பேசுறது மாதிரி தான். சாதி ஒழியும் தான் அவன் போராடுறான், அவன் அவனுக்கு தான் அந்த எண்ணம் இருக்குது. எவனுக்கு சாதியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவன்கிட்ட போய் பேசணும் சாதி ஒழிப்பை பற்றி. அதே போல குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்படுகிறோம் என்பது எந்த வீட்டு முஸ்லீம் கதவை தட்டி கேட்டாலும் அவன் சொல்லுவான், ஆமா பாதிப்பு இருக்கு அப்படின்னு. இது பாதிப்பு இல்லை, இதை நான் வரவேற்கிறேன் எவன் சொல்றானோ அந்த கூட்டத்தில் போய் வேலை செய்யணும் நாம. எனவே அந்த மக்களிடம்தான் இவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறார்கள், இந்து இந்து, இது இந்துக்கான அரசு, இந்துக்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது, முஸ்லீம்களை ஆதரித்தாலே அல்லது முஸ்லீம்களுக்கான நியாயத்தை பேசினாலே அந்த கட்சி இந்து விரோத கட்சி என்று ஒரு முத்திரை குத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எனவே மாணவர் போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து, RSS எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து மாணவர்கள் கிளர்ந்து வருகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பயணிக்க வேண்டிய திசை என்பது அவர்கள் எந்த மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்களோ அந்த மக்களுக்கானவர்கள் நாம் என்பதை உறுதிப்படுத்துவதுதான். அந்த மக்கள்கிட்ட போய் பேசணும் நம்ம. இப்ப இந்துக்களுக்கு ஆபத்துன்னா இன்னைக்கு LIC பங்கு வச்சிருக்கிறவன், LIC காப்பீடு வச்சிருக்கிறவன் பூரா இந்து தான். ஒரு இந்த நாட்டு 120 கோடி மக்கள்ல ஒரு 10-20 கோடி மக்கள் LIC பாலிசி வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த 20 கோடி பேர்ல முஸ்லீம் எவ்வளவு பேர் இருப்பான், கிறிஸ்தவம் எவ்வளவு பேர் இருப்பான். நாட்டு பொருளாதாரத்துக்கு நெருக்கடி வரும் போதெல்லாம் காப்பாற்றிய ஒரு நிறுவனம் LIC. இந்திய பொருளாதார நெருக்கடி வந்தால் கூட அதை காப்பாற்றுவதற்கான ஒரு துணை அமைப்பாக, கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பது LIC. அதை இன்னைக்கு விற்கிறான். யார் இந்து விரோதி, அதை விற்க கூடாதுன்னு நம்ம ஃபைட் பண்றோம். இதுல யார் இந்து விரோதி? 8 வழிச்சாலை போட போறேன்னு விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கிறான். அந்த கதறக்கூடிய விவசாயிகளில் 99 விழுக்காடு பேர் இந்துக்கள். ஐயா என் நிலத்தை என்ன பிடுங்கிறாதீங்க என்று கதறக்கூடியவர்கள் போய் வேணா பேட்டி எடுங்க, யாருன்னு போய் பாருங்க, அவங்க என்ன சமூகம், என்ன சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள்னு போய் பாருங்க. 90 விழுக்காட்டுக்கு மேல் இந்துக்களாக தான் இருப்பாங்க. அந்த நிலத்தை புடுங்கணும்னு எச் ராஜா சொல்றாரு, அவர் இந்துக்களின் தலைவர். அதை புடுங்காததான் அந்த மக்களை விவசாயம் பண்ண விடுறான்னு நம்ம சொல்றோம், நம்ம இந்துக்களின் விரோதி. ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் பல இடங்கள்ல, தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் அந்த மக்களினுடைய கருத்தை கூட கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சட்டத்தை கொண்டு வர்றாரு மோடி. முன்னாடியாவது வந்து ஹைட்ரோ கார்பன் கொண்டு வருவாங்க, அரசுகள் அனுமதி எல்லாம் கொடுக்கும், ஆனால் எந்த பகுதியில் வருகிறதோ அந்த பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ ஆய்வு செய்யணும், சுற்றுச்சூழல் நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெறணும், அந்த மக்களின் கருத்தை கேட்கணும். இவ்வளவு நான் சேர்ந்ததுல இன்னைக்கு அதையெல்லாம் தூக்கிட்டார் மோடி. தூக்கிட்டு அந்த மக்களின் கருத்தை கேட்க வேண்டியது இல்லை, வீட்டுல தூக்கிட்டு இருக்கும் போது அங்க வெளியே வந்து அவன் குடஞ்சுக்கிட்டு இருப்பான். மக்களின் கருத்தை கேட்க வேண்டியதில்லை. இது யாருக்கு எதிரான சட்டம்? இதனால் பாதிக்கப்படக்கூடிய பெரும்பான்மை மக்கள் யார்? பெரும்பான்மை மக்கள் யார்? எந்த பெரும்பான்மை மக்களின் வீடுகளுக்கு முன்னால வந்து அவன் ட்ரில் போட போறான்? சொல்லிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். வேலையின்மையால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார்? இன்னைக்கு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொது தேர்வு, அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் யார்? எல்லா மக்களும் படிக்கிறாங்க, அந்த படிக்கக்கூடிய மக்களில் பெரும்பான்மை மக்கள் யார்? ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் பாதிப்பு வரும் என்றால் அந்த பாதிப்பில் பெரும்பான்மையான மக்களுக்கான பாதிப்பு தானே அதிக பாதிப்பு. அந்த பாதிப்பை அடையக்கூடிய பெரும்பான்மை மக்கள் யார்? இந்துக்கள் தானே, சாதாரண ஏழை எளிய இந்துக்கள் தானே, ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் தானே, விளிம்பு நிலை மக்கள் தானே.
அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு ஜிஎஸ்டி வரியை போட்டு இன்னைக்கு கோவை திருப்பூர் மண்டலம் முற்றிலும் நிர்மூலமாய் கிடக்குது. தொழிலே முடங்கி போய் கிடக்குது. அங்க யார் இருக்கா? கோயம்புத்தூர்ல தொழில் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள்லாம் யாரு? தொழில் முனைவோர் யாரு? ஒரு 50 லட்சம் பேர் அங்க தொழில் நிறுவனம் நடத்துறாங்கன்னா அதுல தேடி பொறுக்கி எடுத்தா கூட ஒரு 1 லட்சம் பேர் வேணா இஸ்லாமிய கிறிஸ்தவர் தேர்வாங்க. மீதி 49 லட்சம் பேர் யார்? நீ சொல்லக்கூடிய எந்த இந்துக்களை மீட்க வந்தேன் என்று சொல்கிறாயோ அந்த இந்துக்கள் தானே. இந்துக்களினுடைய கட்டியிருந்த கோவணத்தையும் களவாடி விட்டு நீ இந்துக்களின் நண்பன் என்று சொல்வது எவ்வளவு அப்பட்டமான பொய். எனவே இந்த கோணத்தில் அந்த மக்களிடம் சென்று மோடி அரசு என்பதும் பாஜக என்பதும் ஒரு இந்து விரோத அரசு, அரசு நிறுவனங்கள் எஞ்சியிருந்த நிறுவனங்களை கூட இன்றைக்கு விற்றுக் கொண்டிருக்கிற அரசு, தேச விரோத அரசு. உலகத்தில் எந்த நாடும் வந்து தனக்குன்னு ஒரு விமானம் வைத்துக் கொள்ளாத, விமான நிறுவனம் இல்லாத நாடே கிடையாது. ஏதோ சோமாலியா பஞ்சத்தில் அடிபட்ட நாடு தான் வந்து விமானம் தனக்குன்னு வச்சுக்கலன்னு சொல்றாங்க. சோமாலியா லிஸ்ட்ல இந்தியாவை ஏத்திட்டார் மோடி. ஏர் இந்தியா விற்பனை, எல்ஐசி விற்பனை, பிஎஸ்என்எல் விற்பனை, எல்லா விற்பனை, இதெல்லாம் யாருடைய சொத்து? தனியாருக்கு விட்டுவிட்டு ஒரு சில தனியார்கள் பிழைப்பதற்கு வழியமைத்து விட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் சுரண்டுகிற, இந்திய மக்களை வேலையின்மையில் தள்ளுகிற, படித்த இளைஞர்களை வேலை இல்லாதவர்களாக மாற்றுகிற, படிக்கிற வாய்ப்பையும் பறிக்கிற ஒரு கொடூரமான அரசை நடத்திவிட்டு அதற்கெல்லாம் எந்தவித தீர்வையும் சொல்லாமல் இன்னொரு பக்கம் காஷ்மீரில் வம்பு கெடுப்பது, பாபர் மசூதி விஷயத்தில் மூக்கை நுழைப்பது, முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவது, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து முஸ்லீம்களை குறிவைப்பது என்று திரும்ப 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 இந்த முஸ்லீமை கவனிக்கிறதுலேயே முழு நேரத்தையும் செலவழித்து விட்டு ஒட்டுமொத்த இந்து மக்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஒட்டுமொத்த இந்துக்களையும் பாதிப்படைய செய்கிற சட்டங்களை தொடர்ந்து இயற்றி கொண்டிருக்கிறார்களே, திட்டங்களை தொடர்ந்து இயற்றி கொண்டிருக்கிறார்களே, இதை பற்றிய விழிப்புணர்வை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். எனவே மாணவர்கள் இளைஞர்கள் களத்திற்கு போகிறீர்கள் என்றால் இந்த கோணத்தில் களத்திற்கு போக வேண்டும், இந்த கோணத்தில் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.